அரசியலோட திட்டி கேம்லாம். இது வந்து அந்த தொமாங்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னாச்சும் பிரச்சனை குழப்பணும். நான் உலுசலாங்கல இருக்கேங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் ஐ மீன் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்தவங்களாம் எங்கேருந்து வராங்க, வெளியே வந்துட்டு இருக்காங்க, 11 முடிஞ்சு இருப்பாங்களா? பஞ்சாலாஸ் பார்லிமெண்ட் உலுசலாங்கல நம்ம ஒரு ஒற்றுமை கூட்டம் வச்சுருந்தோம். அதில் வந்து நம்ம மின்மக்கூடிய டத்து ஸ்ரீ சைஃபுரி நசிஜான் கேடியன் மினிஸ்டர் வந்திருந்தார், மந்த்ரி பிசா ஸ்லாங்கோ டத்து ஸ்ரீ அமீருடீன் வந்திருந்தார். அதே மாதிரி ரொம்ப தலைவர்கள் இங்கே இருந்தாங்க, அண்ட் இன்க்ளூடிங் என்ஜிஓ லீடர்ஸ், ஏறக்குறைய 68 என்ஜிஓ லீடர்ஸ் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அந்த என்ஜிஓ லீடர்ஸ் வந்து ஒரு நம்மளோட முதுகெலும்பு மாலி உலு ஸ்லாங்கோக்கும் கொழுக்குபா இருக்கும். ஏன்னா முக்காவாசி வந்து நம்ம இந்த பிரச்சனைங்க வந்து யாரும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம இந்தியர்கள் தலைவர்கள் கத்துவ கம்யூனிட்டி இந்தியா டி கொலகுபு பாரு எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சு, தலைவர்களை பார்க்க முடிஞ்ச நல்ல வாய்ப்பு. டாக்டர் ஸ்ரீ சைஃபரின் நசித்தான் சொன்ன மாதிரி இதுக்கு முந்தி எப்படி இருந்துச்சுன்னு அவர் சொன்னார், ரொம்ப பேருக்கு சான்ஸ் கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது மினிஸ்டர் போய் நேராக பேசி என்னென்ன பிரச்சனைகள் சொல்கிறதுக்கு, என்ன டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது ஒரு நல்ல, நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிஸ்டிக் 16,000 ஐசி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த 1.5 வருஷ கட்ட காலத்தில். அதே நேரத்தில் நான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 30-40% நம்ம இந்தியர்கள் கிடச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார், தாயாக இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைக்கு வந்து மலேசியன் பிரதர் மீன் மலேசியன் பிரதர் மீன் வெல் கேட் மலேசியன் ஐசி ரெசிடென்சி. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கோட கூட்டம் பார்த்திங்கன்னா நம்மளோட குறிக்கோள் நம்ம இந்தியர்களோட ஒற்றுமை. நான் எப்பயும் எதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியர்களோட ஒற்றுமை இருந்தால் நம்மளை அசைக்கவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அரசியலோட திட்டி கேம்லாம், இது வந்து அந்த பொமாங்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னாச்சும் பிரச்சனை குழப்பணும், வேறு எது பாயிண்ட்டும் இல்லை, எப்படி ஃபைட் பண்ணுன்னு தெரியல. ஏன்னா மக்கள் உணர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விலைவாசி வந்து ஆக்சுவலி குறைஞ்சி தான் வருது, இங்கே ஒரு பிரச்சனை இல்லைன்னு. ஸோ வேறு என்ன பிரச்சனை கொண்டு வர முடியும், பிஆருக்குள்ளே ஒத்துமை இல்லை, இது இல்லைன்னு ஒரு வகுந்தியை உருவாக்குறது அவ்வளோதான். ஏன்னா நெசமாலே ஒத்துமை ஐ மீன் ஒத்துமை இல்லைன்னா ஏன் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டாக்டர் நீங்கள் சால்வன் மலி வேலை செய்கிறீங்க. நம்ம எல்லா ப்ரோக்ராமும் நம்ம சொந்த முயற்சியில் செய்கிறோம். இன்றைக்கி கூட எடுத்திங்கன்னா 100 நம்ம சொந்த முயற்சி, எல்லாத்தையும் ஒத்துமை சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஒத்துமையாக எப்படி சாதிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ஜிஓஸ் நம்ம இந்தியர்கள் ரொம்ப என்ஜிஓஸ் வச்சுருக்காங்க, எப்படி மூவ் பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். கிட்ட கேட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம், என்னோடய பர்சனலேருந்து வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இந்தியர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், யோசித்து சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா சொல்கிறவங்களாம் இங்கே உள்ளவங்க, நான் உலுசலாங்கல இருக்கேங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் ஐ மீன் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்தவங்களாம் எங்கேருந்து வராங்க, வெளியே வந்துட்டு இருக்காங்க, 11 முடிஞ்சு இருப்பாங்களா, இருப்பாங்களா இங்கே, இருக்க போகிறதில்ல. ஸோ இது இந்த தவறை பண்ணிடாதீங்க, அது மட்டும் தான் என்ன சொல்ல முடியும்.